உலகம் முழுவதும் நிலவி வரும் கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் நவீன கால இந்தியாவை உலகம் இப்போது ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கியிருக்கிறது இதன் பிரதிபலிப்புகளை இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் பாலி உச்சி மாநாட்டில் நன்றாக பார்க்க முடிந்தது உண்மையில் ஜி டுவெண்டி என்பது உலகின் வளர்ந்த மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரங்களை இணைக்கும் ஒரு மூலோபாய தளமாகும் ஏனெனில் ஜி டுவெண்டி அமைப்பில் உள்ள இந்தியா உட்பட இருபது நாடுகள் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் எண்பது சதவீதத்திற்கு அதிகமாகவும் சர்வதேச வர்த்தகத்தில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு அதிகமாக பங்கு வகிக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த இருபது நாடுகளின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் உள்ளது இந்த நிலையில் சர்வதேச நிதி ஸ்திரத்தன்மை அடைய உதவும் கொள்கைகளை விவாதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அமைப்பு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பாலி உச்சிமாநாடு இந்தோனேஷியாவின் தலைமையில் நடந்தது இந்தோனேஷிய ஜனாதிபதி விடோடா செல்வாக்குமிக்க இந்த அமைப்பின் தலைமை பதவி அதிகாரப்பூர்வமாக இந்தியாவிடம் ஒப்படைத்தார் இந்த ஆண்டு டிசம்பரிலிருந்து இந்தியா ஒரு வருடத்திற்கு இந்த அமைப்பின் பதவியை ஏற்கும் தனது பொறுப்பு காலத்தில் இருநூறு கூட்டங்களுக்கு தலைமை தாங்க உள்ளது இந்தியாவிற்கான இந்த தலைவர் பதவியின் செயல்பாடுகள் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் லட்சியமாகவும் தீர்க்கமானதாகவும் செயல் சார்ந்ததாகவும் இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் அரசியல் பதட்டங்கள் பொருளாதார மந்தநிலை மற்றும் உணவு மற்றும் எரிசக்தி விலை உயர்வு ஆகியவற்றால் உலக நாடுகள் சிக்கி தவிக்கும் நேரத்தில் இந்தியா இந்த பொறுப்பேற்றுள்ளது என்றார் மேலும் இந்தியா தலைமையேற்கும் இந்த நேரத்தில் உலக நாடுகள் ஜி டுவெண்டி அமைப்பை நம்பிக்கையுடன் பார்க்கின்றன என்றும் குறிப்பிட்டார் மேலும் பல தசாப்தங்களாக வளர்ச்சிப் பாதையில் இந்தியாவுடன் இணைந்து பயணம் செய்து வரும் தெற்குலக நண்பர்கள் அனைவரும் இணைந்து நமது ஜி தலைவர் பதவிக்கான வரைபடத்தை உருவாக்குவோம் என்று வெளிப்படையாக தெரிவித்தார் குறிப்பாக இவ்வளவு காலம் மேற்குலகம் இந்த அமைப்பின் மூலம் தனது இஷ்டத்திற்கு செயல்பட்டது ஆனால் இனிவரும் காலங்களில் தெற்கு நாடுகளின் பங்களிப்பும் பகிர்வும் இருக்கும் என்று அவர் சூசகமாக தெரிவித்தார் இவ்வாறு தெற்குலக தலைவராக இந்தியாவின் பங்கை இவ்வாறு தெற்கு உலக தலைவராக இந்தியாவின் பங்கை பிரதமர் மோடி வலியுறுத்தியது அனைத்து நாட்டு தலைவர்களின் கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இயற்கை வளங்களுக்கு உரிமை கொண்டாடும் உணர்வால் பிரச்சினைகள் அதிகரிக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இதுதான் முக்கிய காரணம் இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவதுதான் பூமியின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தீர்வாக இருக்கும் என்றார் மேலும் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள வெவ்வேறு நகரங்களில் ஜி டுவெண்டி கூட்டங்கள் நடத்தப்படும் அங்கு வரப்போகும் உங்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள் என்றார் இந்த நிகழ்ச்சிக்கு இடையில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் அப்போது இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் கூடுதல் விசா வழங்க கோரினார் அதே இடத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சம்மதம் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பு நடந்த அடுத்த சில மணி நேரங்களில் இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில் படித்த இந்திய இளைஞர்களுக்கு இங்கிலாந்தில் வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஆண்டுக்கு ியர்களுக்கு வேலைவாய்ப்பு விசா வழங்கப்படும் பட்டப்படிப்பை முடித்த பதினெட்டு முதல் முப்பது வயது வாரியான இந்திய இளைஞர்கள் இங்கிலாந்தில் தங்குவதுடன் இரண்டு ஆண்டுகள் வரையிலான வேலைவாய்ப்பையும் அவர்கள் பெறலாம் என்ற அறிவிப்பு உடனே வெளியானது இது இந்தியாவுக்கான மிகுந்த முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது ஜி டுவெண்டியின் முதல் பலனை தொடக்க விழாவிலேயே மோடி அறுவடை செய்துவிட்டார் என்ற சில உலக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த சில புகைப்படங்கள் இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தன சதுப்பு நில மரக்கன்றுகளை நட்டு வைக்கும் பிரதமர் மோடியின் புகைப்படம் பருவநிலை மாற்றத்தை எதிர்ப்பதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பற்றிய வலுவான மற்ற நாடுகளுக்கு சொல்லும் விதத்தில் இருந்தது இந்த படங்களை அமெரிக்க அதிபர் விடனும் சீன அதிபர் ஷி ஜின் பிங்கும் அருகில் நின்று கண்டுகளித்தனர் இந்த மாநாட்டில் இந்தியா நுழைந்த போதே ஒன்று தெளிவாக தெரிந்தது தலைமையின் கவனம் தெற்கொலைகள் செழிப்பு மற்றும் அமைதி வாசுதேவ குடும்பகம் என்ற இந்திய பாரம்பரிய வழியில் செல்லும் என்பதை காட்டியது ஜி டுவெண்டி தலைவர் பதவிக்கான லோகோ இணையதளம் மற்றும் நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டு பிரதமர் மோடி ஆற்றிய உரையிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா தெற்குலகின் குரலாக மாறுவது அதன் உலகளாவிய அந்தஸ்தை மேலும் அதிகரிக்கும் மேலும் இப்போது இந்தியா என்பது ஆசிய நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகுக்கும் தெற்கே புதுடில்லியின் தலைமையின் கீழ் ஒரு உலக செயல்பட முடியும் இது இந்தியாவின் ஜி டுவெண்டி தலைமை பதவியுடன் தொடங்கியுள்ளது இது தொடக்கம்தான் இனி அடுத்தடுத்து இந்தியா பன்னாட்டு அமைப்புகளின் அதன் உயர்ந்த செல்வாக்கை நிரூபிக்கும் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனா்